ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணபகரந்து கிருஷ்ணன். உங்க ஷோபா. இந்த வீடியோ பதில நம்ம வந்து பார்த்தோம்னா எயித்து ஸ்டாண்டர்ட்ல ஒவ்வொரு இயலும் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து இயல் ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் நம்ம போட்டோம். இது இயல் மூணுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ, ஓகேங்களா? ஸோ அந்த ஒன்று ரெண்டு பார்க்காதவங்க நான் கீழே பிளேலிஸ்டோட லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு இயலுமே நம்ம அதை வந்து நடத்தி கொடுக்க போகிறோம், 6th to 10th வரைக்குமே, ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நம்ம இயல் 3ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எச்சம், ஓகேங்களா? என்னது? எச்சம், ஓகேங்களா? சரி, ஓகே. இது பாருங்க, படித்தான், படித்த, படித்து ஆகிய சொற்களை கவனியுங்கள். நம்ம வந்து ஓகே, நான் பின்னாடி நான் சொல்றேன், ஓகேங்களா? ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா இது ரொம்ப ஈஸிங்கு நான் சொல்றேன். இது சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்கக்கூடிய இலக்கணத்திலும் இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேங்களா? இது பாருங்க, மொத இந்த மூணு வார்த்தை இருக்கு, ஓகே. என்னது? படித்தான், படித்து. இந்த மூணு வார்த்தையும் பாத்தீங்கன்னா இதுல படித்தான் அப்படிங்கிற சொல்ல வந்து பாத்தீங்கன்னா பொருள் முற்று பெறுகிறது. படித்தான், அவன் படித்தான், அவன் படித்தால், சோ அந்த பொருள் வந்து கம்ப்ளீட் ஆகுது, கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? சோ அதாவது அதுக்கப்புறம் வந்து அந்த முற்றுப்புள்ளி வந்துருச்சு அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி, ஓகேங்களா? அந்த பொருள் வந்து முற்று பெற்று விடுகிறது, ஓகேவா? இதை தான் என்ன சொல்றாங்கன்னா வினை முற்று. அப்ப ஒரு சொல் அது முற்று பெற்று விட்டால் அது என்ன சொல்லுவாங்க நம்ம, ஒண்ணு வினை முற்று அல்லது முற்றுவினை அப்படி கூட சொல்லுவாங்க, ஓகேங்களா? நிக்காது. படித்த அப்படின்னு வந்து சென்டென்ஸ் அடுத்து வந்து என்ன ஆகும், கண்டினியூட்டி வரும், ஓகேங்களா? அப்ப இந்த சொல் வந்து என்ன ஆகல, பொருள் வந்து முற்று பெறவில்லை. இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல், அதனாலதான் வந்து இது என்ன சொல்றாங்கன்னா எச்சம். எச்சம்னா என்ன மீனிங்னா மீதி இருக்கு, ரிமைனிங், அதாவது எஞ்சி இருக்கக்கூடியது, அத என்ன சொல்றாங்க எச்சம், ஓகேங்களா? பெயரெச்சம், வினையச்சம் அப்படின்ட்டு ரெண்டு வகை, ரெண்டு வகை இருக்கு. சோ எச்சம்னா என்னது நமக்கு, ஒரு பொருள் வந்து முற்று பெறாம இருந்துச்சு அப்படின்னா அது எச்சம், ஓகேங்களா? அதாவது ஒரு ஒரு வினைச்சொல் முற்று பெறாமல் இருந்துச்சு அப்படின்னா அது என்னது, எச்சம். முற்று பெற்றிருந்தா வினை முற்று, அவ்வளவுதான் வித்தியாசம், ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம என்னது, அந்த படித்தான் அப்படிங்கிறது வினை முற்று, படித்து, படித்த, அதெல்லாம் வந்து என்னது எச்சம். அந்த எச்சத்துல ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பாத்தோம்னா பெயர் எச்சம், என்னது பெயரெச்சம், பெயரெச்சம், ஓகேங்களா? படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர் சொற்களுள் ஒன்றனை கொண்டு முடியும். ரொம்ப முக்கியமா கவனிச்சுக்கணும்ப்பா, நம்ம என்ன படிப்போம், ஓகேவா? ஆனா அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு. இங்க பாருங்க, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த படித்த அப்படின்னா அடுத்தது என்ன இருக்கும், படித்த மாணவன், படித்த பள்ளி, படித்த மாணவி, படித்த மாணவி, படித்த ஆண்டு, படித்த புத்தகம், அந்த மாதிரி வந்து படித்த அப்படிங்கிறதுக்கான அடுத்தது வரக்கூடிய வார்த்தை என்னவா இருக்குன்னா ஒரு பெயரா தான் இருக்கும், ஒரு பெயர் சொல்ல ஏதோ ஒண்ணு இருக்கும், ஓகேவா? அப்படி பெயர் சொற்கள் ஒன்னா இருந்துச்சுன்னா பெயர் தான் இருக்கணும்னு கிடையாது, பெயரா இருந்துச்சுன்னா அது பெயரெச்சம், அதே வினையா முடிஞ்சிருச்சுன்னா அது வினையச்சம், அவ்வளவுதான் வித்தியாசம். நாம அதை சொல்லி பாத்துக்கணும், அவ்வளவுதான். பாருங்க, படித்தன் இருக்கு, அடுத்து வரக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கு நமக்கு, மாணவன் அப்படிங்கிறது ஒரு பெயர்ச்சொல், அப்ப அதனால பெயரை கொண்டு முடியறதுனால இந்த எச்சம் என்னது, பெயரெச்சம். இது பாருங்க, படித்த பள்ளி, ஓகேவா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாணவன், இந்த பள்ளி, இப்ப இதெல்லாம் வந்து என்னது பெயர்ச்சொல், ஏன்னா பெயரை கொண்டு முடியுதுல அது பெயர் சொல், ஓகேவா? அப்ப இந்த படித்த, படித்த இந்த ரெண்டு என்ன நமக்கு எச்சம். அப்ப என்ன சொல்றாங்க, பெயரை கொண்டுதானே முடிஞ்சிருக்கு, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இது பாருங்க, பெயரை கொண்டு முடியும் எச்சம், பெயரெச்சம். இந்த பெயரெச்சம் மூன்று காலத்திலும் வரும். இது ரொம்ப முக்கியமானதுப்பா, இந்த வார்த்தை தான் என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பெயரெச்சம் எத்தனை மூன்று காலங்களிலும் வரும். இங்க பாருங்க என்னென்னது, இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம். இங்க பாருங்க, இப்ப படித்த மாணவன், படிக்கும் மாணவன், ஓகேவா? படிக்கிற மாணவன், அதான் இங்க பாருங்க,
பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல். சோ இறந்த காலத்தையும் காட்டும், நிகழ்காலத்தையும் காட்டும், காலத்தையும் காட்டும். அதான் என்னது நமக்கு இந்த இடத்துல பெயரெச்சம். ஓகேவா? அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், பெயரெச்சம் அப்படிங்கிறது முக்காலத்திலும் உணர்த்தப்படும் அப்படிங்கிற மாதிரிதான். ஓகேவா? முக்காலத்தையும் காட்டும், அது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கேள்வி கேட்பாங்க, காலத்தை வெளிப்படையா காட்டுதா காட்டுலையாங்கிற கேள்வி கூட நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க, சரிங்களா? இப்ப இந்த பெயரெச்சம் ரெண்டு வகையா பிரிப்பாங்க. நம்ம எப்படி நம்ம வினைமுற்று ரெண்டா பிரிச்சோம் பாத்தீங்களா, அதேதான் தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று ரெண்டா பிரிச்சோம்ல, அதே மாதிரிதான் பெயரெச்சத்தையும் வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து என்னது, தெரிநிலை பெயரெச்சம், இன்னொன்னு குறிப்பு பெயரெச்சம். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. இப்ப தெரிநிலை அப்படின்னாலே வந்து பாத்தோம்னா எது வெளிப்படையா தெரியுதுங்கிறது, குறிப்புனா குறிப்பா இது மட்டும் தான் தெரியுது அப்படிங்கிறது, அதுதான் நம்ம வினைமுற்றலையும் நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா? இங்க பாருங்க, இப்ப எழுதிய கடிதம் இருக்கு, இதுல இத்தொடரில் உள்ள எழுதிய அப்படின்னு சொல்லக்கூடிய சொல், எழுதுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய செயலை செயலையும் இறந்த காலத்தின், ஏன்னா எழுதிய கடிதம் அப்படின்னு என்னது, எழுதி முடிச்சுட்டு இருப்பாங்க, அப்ப அது வந்து என்னது, இறந்த காலம். ஓகேவா? அப்ப என்னது, செயலையும் காட்டுது, காலத்தையும் காட்டுது. இந்த பாருங்க, அந்த ஸ்கிரீன் தெரியும்ல உங்களுக்கு. ஓகே, சோ அப்ப இந்த எக்ஸாம்பிள் எழுதிய கடிதம் இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த எழுதிய கடிதம்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு பெயரெச்சமா அப்படின்னு பார்த்தா, ஆமா, ஏன்னா இந்த கடிதம்ங்கிறது என்னது, நமக்கு ஒரு பெயர். ஓகேவா? அப்ப இது வந்து எச்சம், அப்ப இது ஒரு பெயரெச்சம் தெரிஞ்சு போச்சு. இப்ப இதுல வந்து எழுதிய அப்படிங்கறதுனால இதுல வந்து செயல் தெரிஞ்சிருச்சா, என்ன செயல், எழுதுறதா செயல், அப்ப தெரிஞ்சிருச்சு. காலம் தெரியுதா, என்ன காலம், எழுதிய கடிதம், எழுதப்பட்டுருச்சு. ஆமா, இல்ல எழுதும் கடிதம் வந்தாலும் அதுலயும் காலத்தை காட்டும். அப்ப இது என்னது, நமக்கு காலத்தை காட்டும். அப்ப ஒரு தெரிநிலை பெயரெச்சம் அப்படிங்கிறது செயலையும் காட்டும், காலத்தையும் காட்டும், அதாவது வெளிப்படையா இது ரெண்டுத்தையுமே காட்டும், தெளிவா தெளிவா காட்டும். ஓகேவா? அவ்வாறு பாருங்க, இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் எச்சம் தெரிநிலை பெயரெச்சம். இந்த தெரிநிலைங்கிறதுக்குள்ளே பாருங்க, தெரியும், நல்லா தெரியும், எது எது, செயலும் காலமும். ஓகேவா? முடிஞ்சா அடுத்தது பாருங்க, குறிப்பு பெயரெச்சம் என்னன்னா, இங்க பாருங்க, சிறிய கடிதம் இல்ல பெரிய கடிதம் எப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? இத்தொடரில் சிறிய என்னும் சொல், சிறிய என்னும் சொல்லின் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை. இப்ப பாரு, இதுல வந்து சிறிய கடிதம் இருக்கு, இத வந்து நம்ம வந்து என்ன செயல் சொல்ல முடியுமா, அது ஒரு ஆக்சனே கிடையாது, ஒரு அது ஒரு ஆப்ஜெக்ட் தான், ஒரு கடிதம். இப்ப இது வந்து சிறிய பேனா, இந்த சிறிய பேனாங்கிறது வந்து இதுல என்ன செயல் காட்டுது, இது பேனான்னு காட்டுற அவ்வளவுதான். ஒண்ணு நான் எழுதுனேன் இல்ல வரைஞ்சேன் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா பரவாயில்ல, எதுவுமே இல்ல, இது ஒரு பேனா, சிறிய பேனான்னு நான் சொல்றேன். இதுல வந்து ஆக்சனே நீங்க காட்ட முடியாது, செயலே காட்ட முடியாது. அதே மாதிரி இது ஒரு பேனான்னு சொல்றேன், இதுல வந்து காலத்தை காட்ட முடியுமோ, அது முடியாது. இது இறந்த, நான் இது ஒரு பேனா நான் சொல்றது வந்து இது இறந்த காலமா எதிர்காலமா கேட்டா சொல்ல முடியாது. ஓகேவா? அப்ப சிறிய கடிதம் பெரிய கடிதம் இந்த மாதிரி வர்றது வந்து பாத்தீங்கன்னா செயலையோ காலத்தையோ என்ன பண்ணாது, அறிய முடியவில்லை, நமக்கு காட்டாது, தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியும், என்னது, பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது. பண்பு குறிப்பு பெயரெச்சம் அப்ப குறிப்பா பண்பை மட்டும்தான் சொல்லுது, மத்தது என்ன சொல்லு, குறிப்பிட்டு பண்பை மட்டும்தான் காட்டுது. அத பாருங்க, பண்பினை மட்டும் குறிப்பாக, அப்ப இது என்னது, குறிப்பு பெயரெச்சம். ஓகேங்களா? அப்ப தெரிநிலை பெயரெச்சம்னா ரெண்டு விஷயம் தெரியும், அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும், ரெண்டு விஷயம், காலம், இது ரெண்டும் தெரிஞ்சது அப்படினா அது தெரிநிலை பெயரெச்சம். குறிப்புனா குறிப்பா ஒண்ணே ஒண்ணு மட்டும் காட்டும், அது என்னது, பண்பு மட்டும் காட்டும், மீதி ரெண்டும் காட்டாது. அது அப்படிதான் இங்க சொல்லிருக்காங்க. முடிஞ்சா? சரி, ஓகே. அடுத்து வினையெச்சம், பெயரெச்சம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்து வினையெச்சம், வினையெச்சமும் அதே கான்செப்ட் தான்பா, அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தெரிநிலை வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம் இருக்கு, அதே சேம் தான், வேற ஒண்ணுமே இல்ல. அங்க பெயரை வச்சு முடிஞ்சிருக்கும், இங்க வினையெச்சம் முடிஞ்சிருக்கும், அவ்வளவுதான். மத்தபடி மீனிங் எல்லாமே சேம் தான். இங்க பாருங்களேன், இப்ப பாருங்க, வினையெச்சம் இருக்கா, இதுல படித்துன்னு ஒரு வார்த்தை இருக்கு, படித்து என்னும் சொல் என்னது, முடித்தான், படித்து முடித்தான், படித்து வியந்தால், படித்து மகிழ்ந்தார். இது மாதிரி ஒரு வினையை கொண்டு, வினை சொல்ல கொண்டு, சொல்லி கொண்டு முடிஞ்சிருக்கும். இப்ப இப்ப இது படித்துன்னு இருக்குப்பா, இப்ப படித்துன்றது இந்த படித்து,
ஒரு சார் படித்து முடித்தான் அப்படின்றது. இப்ப இப்படி இதே விஷயத்த நான் படித்து மாணவன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப எது இது மீனிங்ஃபுல்லா இருக்கும்? இதுதான் மீனிங்ஃபுல்லா. ஏனா படித்து முடித்தான் அப்படிங்கறதா வருமே தவிர படித்து மாணவன் அப்படிங்கறது மீனிங் இருக்கா? படித்து மாணவன் என்னது? படித்து மாணவன்ன்றது மீனிங்கே இல்ல, வராது. ஓகேவா? அப்ப அதுதான் சொல்றேன் இந்த இடத்துல என்னதுன்னா, இங்க பாருங்க, படித்து அப்படிங்கிற சொல்லுக்கு அப்புறம் என்ன வரும்னு நம்ம கணிச்சிட்டாலே இது பெயரச்சமா வினையச்சமா நமக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட். ஓகேவா? அப்ப படித்து முடித்தான், ஓகேவா, படித்து எழுதினான் அந்த மாதிரி எல்லாம் வருது. அப்ப இது என்னது நமக்கு இந்த இடத்துல எதை கொண்டு முடியுது? போன்ற வினை சொற்கள் ஒன்றனை கொண்டு முடிஞ்சா அது வினையச்சம். புரியுதுங்களா? சோ இது வந்து ஒரு எச்சம். எது? இந்த படித்து அப்படிங்கிறது ஒரு எச்சம். அந்த எச்சம் எதை வச்சு முடியுது அப்படிங்கறதா இந்த இடத்துல இது வினையச்சமா பெயரச்சமா நம்ம சொல்ல முடியும். அப்ப இது முடித்தான் தான் வரும், வியந்தான் தான் வரும். அப்ப ஒரு வினைய வச்சுதான் முடியும், வேற ஆப்ஷனே கிடையாது. பெயரை வச்சு முடியாது. எது? இந்த ரெண்டு வார்த்தை. அதனாலதான் நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம் இந்த இடத்துல, இங்க பாருங்கப்பா, ஊன் வந்தா வினையச்சம், படித்த ஆ வந்தா பெயரச்சம். இலக்கண குறிப்பு படிக்கும்போது நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? ஆனா அதுக்கான மீனிங் இதுதான். ஏன் ஊ வந்தா அப்படின்னா, இப்ப படித்து அப்படின்னா படித்து மாணவன் வராது, படித்து பள்ளின்னு வராது, மீனிங்லெஸ் தான் இருக்கும் அது. அதனாலதான் வந்து படித்து முடித்தான், படித்து வியந்தாள், படித்து எழுதினான். அப்ப வினைய வச்சுதான் முடியும், அதனாலதான் இது வினையச்சம் சொல்றாங்க. அதனால ஊ ஆங்கிறதுல ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் தான், கான்செப்ட் இதுதான். சரி, ஓகே, முடிஞ்சா? அதுல வினையச்சத்துல சேம் ரெண்டு டைப் இருக்கு. அதேதான் சேம். உங்களுக்கு என்னது பாருங்க, தேர்நிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம். இங்க பாருங்க, எழுதி வந்தான் இருக்கு, ஓகேவா? இந்த பாருங்க, இத்தொடரில் உள்ள எழுதி என்னும் சொல் என்னது? என்னும் எழுதுதல் மீனிங்கை குறிக்குது. அதே மாதிரி செயலையும் இறந்த காலத்தையுமே தெளிவா காட்டுது. சேம், அதே தான். வேற ஒண்ணுமே கிடையாது. செயலையும் இதையும் வெளிப்படையா காட்டுச்சுன்னா திருநெல்லை வினையச்சம். எக்ஸாம்பிள் மட்டும் தான் வேற, மத்தபடி உள்ள இது எல்லாமே ஒண்ணுதான். இதுல பாருங்க, மெல்ல வந்தான். அப்ப மெல்ல அப்படிங்கிற சொல் வந்து காலத்தையும் வெளிப்படையா காட்டாது, ஓகேவா? அதே மாதிரி இதையும் காட்டாது, செயலையும் காட்டாது, மெல்ல வந்தான், ஓகேவா? அதே மாதிரி வந்து பாருங்க, இது என்னது, மெல்ல பாருங்க, மெதுவாக செயல் நடக்குதுங்கிறது சொல்லல, ஓகேவா? அப்ப மெதுவாக என்னும் பண்பை உணர்த்துகிறதால் இது என்னது நமக்கு குறிப்பு. அதை மட்டும் சொல்லுது. அப்ப பண்பை அதேதான், பெயரச்சதுக்கு என்ன கான்செப்டோ அதேதான், ஓகேவா? குறிப்புனா பண்பு. அப்புறம் தெரியலன்னா என்னது, எது எது தெரியும்? காலம், செயல், காலம், ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப முடிஞ்சா தெருநிலை குறிப்பு முடிச்சுங்களா உங்களுக்கு? சரி, ஓகே, படுத்து பாருங்க. முற்றெச்சம் ரொம்ப முக்கியமா கவனிக்கணும்பா, ஓகேங்களா? இங்க பாருங்க, இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் கவனிங்க. ஃபர்ஸ்ட் வள்ளி படித்தனல், அடுத்தது வள்ளி படித்தனல் மகிழ்ந்தார். இது நீங்க சரியா கவனிக்கலாம் புரியாது, ஆனா ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, இப்ப வள்ளி படித்தனல், படித்தனல் அப்படின்னா படித்தாளுங்கிறது மீனிங். அது ரெண்டு இடத்துல வேறுபடும், ஓகேவா? இங்க பாருங்க, வள்ளி படித்தனல் அப்படிங்கறது சொல்ல படித்தனல் என்னும் சொல் படித்தால், இந்த படித்தனல் சொல் இருக்கு பாத்தியா, படித்தாளுங்கிற வினைமுற்ற வச்சு பொருள் தருது. இது ஒரு பொருள் தரக்கூடிய ஒரு வார்த்தை தான், வள்ளி படித்தனல் அப்படின்னா வள்ளி படித்தாளுங்கிறத மீனிங். இது ஒரு நார்மலானது, ஓகேவா? இதே வந்து பாத்தீங்கன்னா வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால், அது என்னது? இப்ப இங்கே ஒரு வினைமுற்று வந்துருச்சு, அது இல்லாம ஒரு வினைமுற்று வருது, ரெண்டு வினைமுற்று பக்கத்துல பக்கத்துல இருக்குது. அப்படி வருமா கேட்டா, இங்க பாருங்க, இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினையச்ச பொருளை தருகிறது. அதாவது இந்த இடத்துல இப்படி வரும்போது மகிழ்ந்தால் அப்படின்னு இன்னொரு வினைமுற்று வரும்போது இந்த படித்தனல்ங்கிற வார்த்தை என்னவா மாறிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னவா மாறிடுது? வள்ளி படித்து மகிழ்ந்தனல் அப்படின்ட்டு மகிழ்ந்தால். அப்ப இந்த இடத்துல வந்து படித்தனல்ங்கிறது என்னவா மாறிடுது? படித்து மாறிடுது, வினையச்சமா மாறிடுது, வினைமுற்று வினையச்சமா மாறிடுது. அதாவது இந்த எக்ஸாம்பிள்ல படித்தனல் அப்படிங்கிறது
படித்தாள்ங்கிற வினைமுற்று அப்படிங்கிற மீனிங் தருது. அதே படித்தல்ங்கிற வார்த்தை இங்க வரும்போது இது என்னவா மாறிடுது அப்படின்னு பாத்தினா படித்துங்கிற மீனிங் மாதிரி மாறிடுது. மகிழ்ந்தார். அப்ப படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினையச்ச பொருளை தருகிறது. இவ்வாறு ஒரு வினைமுற்று, ஏன்னா இங்க பாருங்க இந்த படித்தனங்கிறது ஒரு வினைமுற்றுதான். இந்த ஒரு வினை வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது. பாருங்க அந்த வினைமுற்று எச்ச பொருளா மாறிடுச்சு. இங்க இருக்கக்கூடிய படித்தனால் இங்க வரும்போது எச்ச பொருளா மாறிடுச்சு, அதை வினையச்சமா மாறிடுச்சு. அது அந்த பொருள் தந்து வந்து இன்னொரு வினைமுற்று கொண்டு முடியும். இன்னொரு வினைமுற்று தான் இந்த மகிழ்ந்தாங்கிறது. இதை வச்சு முடிஞ்சிச்சுன்னா இது பேர் என்ன சொல்றாங்க? முற்றெச்சம். அது சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக்சுவலா இந்த படித்தனல்ங்கிறது இந்த இடத்துல வினைமுற்று, ஆனா அந்த வினைமுற்று இங்க வரும்போது வினை எச்சமா எச்சமா மாறிடுது. மாறி இன்னொரு வினைமுற்று வச்சு நம்ம முடிஞ்சுனா அது வந்து முற்றெச்சம். அவ்வளவுதான்ப்பா. ஓகேவா? முனே முனு, அதாவது பெயரெச்சம் வினையச்சம். பெயரெச்சத்துக்குள்ள ரெண்டு கான்செப்ட், வினையச்சத்துல ரெண்டு கான்செப்ட், முற்றெச்சம். ஓகேங்களா? ஓகே, இப்ப புக் பேக் பாக்கலாம். செஞ்சு பாருங்க. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம். எச்சம் முற்றெச்சத்தை போட்டு வந்துடாதீங்க, அதுதான் அவசரத்துல போடுவீங்க. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம். ஓகேவா? பொதுவா சொல்றது. கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் எது? பார்த்த. ஏன் பெயர பாருங்க, இப்ப பெயரெச்சனது பெயரெச்சு தானே முடியணும். இப்ப படித்து மாணவன் அப்படின்னு வருமா? எழுதி மாணவன் வராது. வந்து மாணவன் வராது. பார்த்த மாணவன் மீனிங் அவருதா? அப்ப அது என்னது நமக்கு? பெயரெச்சம். அதைத்தான் நம்ம ஷார்ட்கட்டா என்ன பண்ணுவோம்னா இந்த கடைசியில ஆண் முடியும் அப்படி வந்துச்சுன்னா அது பெயரெச்சம் அப்படின்னு ஷார்ட்கட்டா சொல்லுவோம். இருந்தாலும் இதுதான் வந்து மீனிங், அதுக்கான மீனிங் இரையல் மீனிங் வந்து பார்த்தோம்னா இதுதான். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. குறிப்பு வினையச்சம் எதை வெளிப்படையா காட்டாது? காலத்தை வெளிப்படையா காட்டாது. காலத்தை வெளிப்படையா காட்டாது. வினைய காட்டும், பண்பை காட்டும், ஆனா காலத்தை தான் என்னது நமக்கு வெளிப்படையா காட்டாது. புரியுதுங்களா? ஓகே, எதை வெளிப்படையா காட்டும்? பண்பு. பண்பு. ஓகே, இப்ப பொறுத்துக்க பாக்கலாமா? இந்த பொறுத்துக்க ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. கண்டிப்பா டிஎன்பிசில கேட்பாங்க இந்த பொறுத்துக்க. நடந்து அப்படிங்கிறது நீ ஒண்ணு இல்ல, நடந்துங்கிறது என்ன எச்சம் கேக்குறாங்கன்னு வச்சுக்க, நல்லா யோசிச்சுப்பாரு. நடந்து மாணவன் வருமா? நடந்து நடந்து வந்தான். அப்ப வினையதான் வந்து முடியுது. போனான் வந்தான்ங்கிறது தான் என்னது நமக்கு இந்த இடத்துல க்ளூ. க்ளூ. அப்ப நடந்து போனான் இல்ல நடந்து வந்தான், வர்றது போறதுங்கிறது என்னது? வினைமுற்று. அப்ப அப்ப அந்த வினை வச்சுதானே முடிஞ்சிருக்கு. அப்ப என்னது இந்த இடத்துல? வினையச்சம். வினையச்சம். பேசிய, அதுக்கு என்னது? பேசிய மாணவன் இல்ல பேசிய மாணவி. மாணவி. அப்ப அது என்னது நமக்கு? பெயரெச்சம். ஓகே, எடுத்தனன் உண்டான். நான் சொன்ன இப்ப உங்களுக்கான ஹோம்ஒர்க் எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான். இது பாருங்க, இந்த இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல நல்ல, படுத்து, பாய்ந்து, எரிந்த, கடந்து, வீழ்ந்த, மாட்டிய, பிடித்து, அழைத்த, பார்த்து, இல்ல இதெல்லாம் பெயரெச்சம், இதெல்லாம் வினையச்சம் அப்படின்னு கேக்குறாங்க. இது நீங்க ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். சோ நம்ம முடிச்சாச்சு, அவ்வளவுதான். இதுல இருக்கக்கூடிய இலக்கணம் சோ ரொம்ப ஈஸி தான்ப்பா. ஓகேங்களா? புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. அதாவது சும்மா இப்ப பெயரெச்சம்னா பெயரை கொண்டு முடியச்சும் பெயரெச்சம், வினையை கொண்டு முடியச்சும் வினையச்சம். நம்ம ஸ்கூல்ல இருந்து படிச்சதுதான்.
பட் மீனிங்கா நம்ம வந்து படிச்சோமா அப்படின்னு கேட்டா இருக்காது. குறிப்பு பெயரச்சம், திருநிலை பெயரச்சம், குறிப்பு வினையச்சம், திருநிலை வினையச்சம், அப்புறம் முற்றேச்சம். இப்ப இதோட கான்செப்ட் புரியுதுங்களா? ஓகே, புரிஞ்சிருச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோ பத்தில சந்திக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம். இது கிஷோபா கிட்ட இருந்து கோகிருஷ்ணன். உங்க ஷோபா, தேங்க்யூ, நன்றி.